தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ரவுண்ட் ஒன் கவுன்சிலிங் தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங்கில் ரவுண்ட் ஒன் கவுன்சிலிங்க்கு வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அந்த எக்ஸ்டென்ஷனுடைய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட் வந்து இப்போ நமக்கு, அதாவது நேற்று நைட்டே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு மறுபடியும் வந்து யாரை கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி லிஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியாச்சு. வெப்சைட்டில் அஃபிஷியல் வெப்சைட்டில் இருக்குது, நீங்கள் அதில் போய் செக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்றைக்கு போகணுன்னா பதினாலாம் தேதினா இன்றைக்கி வந்து காலையில் 11 மணிக்கு நீங்கள் போக வேண்டியது இருக்குது. ஸோ இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் ஒரு பேஜ்லேயுமே கொடுத்துருக்காங்க. ஸோ கீழ்பாக் மெடிக்கல் காலேஜிலேருந்து என்னென்ன காலேஜ் கொடுத்துட்டு அதுக்கு கீழே உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் கண்ட்ரோல் எஃப் கொடுத்து உங்களோட அப்ளிகேஷன் நம்பரை கொடுத்தீங்கன்னா அது எந்த இடத்துல இருக்குன்னு ஈஸியாக காமிச்சிடும். இல்லைனா ஒரு பேஜ் நீங்கள் ஒன்று ஒன்றா பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அது இப்போ பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு தெரியும், ஃபஸ்ட்டு வந்து கவர்மெண்ட் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க. அதே போல் வந்து கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் அதுலேயும் வந்து அப்ளிகேஷன் நம்பர் இருக்குது. ஒரு காலேஜ்லேயுமே வந்து அப்ளிகேஷன் நம்பரை கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து டைமிங் இன்றைக்கி, அதாவது 14ஆம் தேதினா இன்றைக்கி காலையில் 11 மணிக்கு நீங்கள் அங்கே போய் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் அப்ளிகேஷன் நம்பரை போட்டு செக் பண்ணும்பொழுது உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் இதில் இருந்ததுன்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்லாம் எடுத்துக்கிட்டு அந்த சென்டருக்கு போயிட்டு நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனை முடிச்சுட்டு வந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் கால் லெட்டரை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் காலேஜில் போய் அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணிவிட்டு காலேஜில் போய் ஜாயின் பண்ணலாம். ஸோ மறந்துடாதீங்க, இன்றைக்கி காலையில் 11 மணிக்கு போகணுன்றதுனால இப்போவே நீங்கள் செக் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கங்க. இது ரொம்ப சின்ன வீடியோவாக தான் இருக்கும். தேங்க்யூ.